ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகிலா லைஃப் ஸ்டைல் சேனல் ஸோ எல்லோரும் வந்து இப்போ தீபாவளிக்காக பயங்கரமாக ரெடி இருப்பீங்க ட்ரெஸ்ஸு பர்சேஜ் ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ணுறது ஷாப்பிங் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து பலகாரம் சொல்கிறது இப்படி நிறைய வேலையில் எல்லோரும் வந்து பயங்கரம் பிஸியாக இருப்பீங்க ஸோ நானும் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து எடுத்து முடிச்சாச்சு எங்கள் வீட்லேயும் ஸோ நான் என்னோடய ட்ரெஸ்ஸு என்ன மாதிரி எடுத்திருக்கேன் என்னோடய பட்ஜெட் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்றத சொல்ல போகிறேன் அண்ட் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க நம்ம வழக்கமாக வந்து தீபாவளிக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறது அப்படின்னாலே நம்ம வந்து குறிப்பிட்டு பட்ஜெட் போட்டு ஒவ்வொருத்தருக்கு இவ்வளோ செலவில் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பட்ஜெட் போட்டு தான் ட்ரெஸ் எடுப்போம் ஸோ அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம எடுக்கிற ட்ரெஸ்ஸு எப்படி வந்து நம்ம பிரித்து பிரித்து எடுக்கலாம் அப்படின்றது தான் நான் சொல்ல போகிறேன் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அண்ட் இப்போ வந்து நான் வந்து எனக்கு எடுத்திருக்க ட்ரெஸ்ஸை பற்றி நான் வந்து காமிச்சிடுறேன் ஸோ ஆக்சுவலாக நான் வந்து எனக்கான பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் ஒரு த்ரீ தௌசண்ட் கொடுத்தாரு ஸோ இந்த த்ரீ தௌசண்ட்ல நீ வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கோ அப்படின்ட்டு நான் வந்து இப்போ சுடிதார் மட்டும் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம வந்து வழக்கமாக வந்து சாரீஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா பட்டு சாரீஸ்லாம் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் எடுத்து எடுத்து வச்சோன்னா தூங்கிக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கு பதிலாக வந்து நம்ம ரெகுலராக வந்து நம்மளால் நம்ம எந்த ட்ரெஸ்ஸு யூஸ் பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரி காஸ்டியூம்ஸை நம்ம வந்து செலக்ட் பண்ணி எடுக்கிறதுன்றது பெஸ்ட்டு ஸோ அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் வெறும் பட்டு சாரீஸாக எடுத்தோன்னா அது வாட்னு அடுக்கி வச்சுக்கிட்டே தான் இருப்போம் ஃபங்க்ஷன் அப்படின்னாலே கம்பல்சரி வந்து கிராண்டாக எடுக்கணும் பட்டு சாரியாக எடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டை மாற்றிடுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் வந்து நீங்கள் எப்படி எடுப்பீங்கன்னா அந்த ரொம்ப கிராண்டான ட்ரெஸ்ஸாக வந்து எடுப்பாங்க சில ரொம்ப அப்படியே ஜிகு ஜிகுன்னு இருக்க மாதிரிலாம் எடுப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் வந்து எடுக்காதீங்க ஸோ இப்போ நான் எப்படி வந்து எடுத்திருக்கேன் அப்படின்றத பாருங்கள் நான் வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் என்னோடய பட்ஜெட் எனக்கு கொடுத்துருக்காருன்னு வைங்க நான் என்ன பண்ணேன்னா ஸோ இப்போ இப்போ வந்து எனக்கு வந்து சாரீ கட்டுறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியாக தான் இருக்குது நான் ஃபஸ்ட்டு வந்து மாலை முரசு இதில்லாம் ஒர்க் பண்ணும்பொழுது எனக்கு வந்து நிறைய சாரீஸ் மட்டும்தான் கட்டுற மாதிரி இருந்தது அப்போ நான் என்ன பண்ணேன்னா ஒவ்வொரு தீபாவளிக்கும் வந்து தான் வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து இப்போ இருக்கிற சேனலில் எனக்கு வந்து சுடிஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸோ அங்கே வந்து ஸாரீ கம்பல்சஷன் அப்படி இல்லை அப்படின்றதுனால நான் வந்து இப்போ சுடிதாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மெயினாக உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ்ஸு தேவை நம்ம வந்து ரெகுலர் யூஸ்க்கு நம்மளுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் தேவை அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணி எடுங்க இப்போ நான் வந்து என்னோடய பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்டில் வந்து நான் வந்து ஒரு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இந்த ட்ரெஸ்ஸு ஸோ எனக்கு வந்து இப்போ இதுதான் ட்ரெண்டி கவுன் அதாவது தீபாவளிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்டர் வச்ச மாதிரி பட்டு பாவாடை மாதிரி வருது இல்லையா ஸோ இதுதான் வந்து அந்த ட்ரெண்டி கவுனாக வந்துக்கிட்டு இருக்கு அதனால் எனக்கு இந்த மாதிரி வந்து எடுக்கணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்து எடுத்தேன் ஸோ இந்த கலர் வந்து என்னோடய ஃபேவரட் கலர் மெரூன் அண்டு தேன் டாய் கலர் சொல்லுவாங்க தேன் கலர் அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து நான் எடுத்தேன் ஸோ இந்த ட்ரெஸ்ஸோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ பார்த்துக்கோங்க தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ நான் வந்து இப்போது என்னோடய மூவாயிரூவா எனக்கு பட்ஜெட் கொடுத்துருக்காங்க அந்த மூவாயிரூபாவில் நான் வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் வந்து ஒரே ஒரு இந்த மாதிரி கொஞ்சம் கிராண்டாக நம்ம வந்து எங்கேயாவது போட்டு போகிற மாதிரி நான் வந்து எடுத்துட்டேன் ஸோ அப்போ மீதி இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு வந்து இப்போது நான் போயிட்டுருக்கேன் இல்லையா ஸோ ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு வந்து எனக்கு தேவையான குர்த்தீஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்பேன் ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன் அதே மாதிரியே தான் வந்து பசங்களுக்கும் இப்போ என் பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ஃபுல்லாகவே வந்து அந்த பைஜாமா அதுக்கப்புறம் வந்து வேட்டி சட்டை போடுவாங்க பசங்களுக்கு அந்த மாதிரிலாம் எடுக்க மாட்டேன் ஸோ அவருக்கு நான் எடுக்கிறது பார்த்திங்கன்னா நான் வந்து சரவணா ஸ்டோரில் தான் நல்லா இருக்கும் அதனால் நான் அங்கே எடுப்பேன் என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா நான் நம்ம ஏற்கனவே என்னோடய வெட்டிங் டேக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துனோம் இல்லையா ஸோ அது வந்து நான் கிரே எயிட்டில் எடுப்பேன்னு சொன்னேன் இல்லையா வலசரவாக்கத்தில் அந்த மாதிரி அங்கே தான் வந்து தேஜாய்க்கும் எடுப்பேன் ஸோ தேஜாய்க்கு வந்து இந்த மாதிரி கேஷுவல் வேர் மாதிரி இப்படி ஷர்ட் மாதிரி தான் வந்து எடுப்போம் ஸோ தேஜுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரொம்ப பட்டு சட்டை மாதிரிலாம் எடுக்காமல் இந்த மாதிரி டீஷர்ட் மாதிரி நான் எப்போது எடுத்துருவேன் ஏன்னா இது வந்து அவங்க எந்த டைமாக இருந்தாலுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்டு இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி புது சட்டைங்க அந்த மாதிரி ரொம்ப க என்ன சொல்கிறது அந்த ஃபெஸ்டிவல் இதுக்கு போடுற மாதிரிலாம் ரொம்ப கிராண்டாக எடுத்தோன்னு வைங்களேன் அது அந்த டைமுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் ஸோ அதுக்கப்புறம் அவங்க வளர்ந்துருவாங்க அதுக்கப்புறம் நம்மளால யூஸ் பண்ணவே முடியாது இப்போ நான் எடுத்திருக்க இந்த காஸ்ட்யூம் பாருங்கள் இது வந்து நம்ம நல்லா நீட்டாகவும் இருக்கும் இப்போ இந்த ஷர்ட் வந்து அவன் ஃபங்க்ஷனுக்கும் போடலாம் அண்ட் அதுக்கப்புறம் அவன் இது பழசாச்சுன்னா கூட இதை வந்து ரெகுலர் யூஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம டிராவலிங் போகும்பொழுது வந்து அந்த மாதிரி ஒரு கிராண்டான ட்ரெஸ்ஸுன்னா அவங்களால அதை போட்டுட்டு ட்ராவல் பண்ண முடியாது குட்டி பசங்களால் அப்போ இந்த மாதிரி நார்மலாக ட்ராக் பேண்ட் மாதிரி ஷர்ட் மாதிரி அப்படி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அது ட்ராவலிங்க்கும் ஈ ஈஸியாக இருக்கும் ஸோ டைம் வந்து இது வேஸ்ட்டும் ஆகாது நம்ம எப்போ வேணாலும் வந்து ரெகுலர் யூஸ்க்கு கூட போட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து தேஜுக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் டிஷர்ட் அண்டு பிளாக் கலர் இது மாதிரி எடுத்தேன் ஸோ என்னோடய ஃபேவரெட் எப்பவுமே பிளாக்கு ரெட்டு மெரூனு அந்த மாதிரி தான் பார்த்து பார்த்து எடுப்பேன் அதுக்கப்புறம் இந்த பேண்ட்டு வந்து தேவை அப்படின்னா அவனுக்கு நான் ரெண்டு மூணு ஜீனும் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ ரொம்ப வந்து ஏதாவது ஜீன் போடணும் அப்படின்னாலும் நாங்கள் அந்த ஜீன் வந்து யூஸ் பண்ணிப்போம் பட் அவனுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிறது அன்றைக்கி தீபாவளி ஃபுல்லாக வந்து எப்படியும் நம்ம காலையில் புது ட்ரெஸ் போட்டுவிட்டால் பிள்ளைங்க போட்டுக்கிட்டே தான் இருக்குங்க அப்போ நம்ம இந்த மாதிரி வந்து சாஃப்ட் கிளாத்தில் வந்து எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுங்க வாட்னு போட்டுக்கிட்டு ஜாலியாக வந்து சுற்றிட்டு இருக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியில் ஒவ்வொருத்தருக்கும் இப்போ குட்டி பசங்களுக்கு ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் அப்படின்னு பட்ஜெட் போட்டு நம்ம ஃபேமிலியில் நாலு பேர் இருக்கோம்னா பிரித்து பிரித்து போட்டு வச்சுருப்போம் அந்த பட்ஜெட்டில் இப்போ நம்ம லேடிஸா இருந்தா நம்ம வந்து கண்டிப்பா இந்த மாதிரியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து எனி டைம் வந்து ஃபங்க்ஷனுக்கு புடவை எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி இல்லாம நீங்க ஆபீஸ் போறீங்க அப்படின்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு வந்து இப்போ கிராண்ட் சாரியும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் கேஷுவல் வியர் நீங்கள் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பட் வீட்டில் இருக்கிற அம்மாக்கள் வந்து இல்லை நாங்கள் வந்து இப்போ எதாவது ஃபங்க்ஷன் போனோம்னா எங்களுக்கு நல்லா கிராண்டாக தான் வேணும் அந்த த்ரீ தௌசனுக்கோ ஃபோர் தௌசனுக்கோ நான் வந்து கிராண்டாக தான் எடுப்பேன் அப்படின்னா அது வந்து அவங்க அம்மாக்கள் எடுத்துப்பாங்க பட் நம்ம வந்து வெளியே போகிறோம் ஆஃபீஸ் போகிறோம் வேலைக்கு போகிற லேடிஸ் இருக்கட்டும் காலேஜ் போகிற பொண்ணுங்களும் சரி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வந்து பிரித்து பிரித்து எடுக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த தீபாவளிக்கு நீங்கள் இன்னும் ட்ரெஸ் எடுக்க ஆரம்பிக்கல அப்படின்னா நான் சொன்னேன் இந்த மெத்தடை வந்து நீங்கள் வந்து பட்ஜெட் போட்டு இப்படி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ட்ரெஸ்ஸும் வந்து வேஸ்ட் ஆகாது நீங்கள் கேஷுவலாக போடுறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எல்லோரும் ஹாப்பி தீபாவளி நல்லா வந்து ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள் நம்ம தீபாவளி ஃபுல்லாகவும் வந்து தீபாவளியான செலிப்ரேட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவும் உங்களுக்கு வரும் ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க